வெல்கம் அண்ட் வணக்கம் கைஸ் திஸ் இஸ் மீ அப்பா சோ நைக்க நீ போன வீடியோவில சில சூப்பர் ஸ்டிஷஸ் அந்த ரீசன் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவோட பார்ட் டூ வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஸ்டிஷஸ் அந்த ரீசன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ அத ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா அது சாப்பிடுறது ரொம்ப நல்லது பட் அதை சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூ பண்ணக்கூடாது ஸ்வாலோ படையிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெல்ல கூடாது முழுங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் சொல்றாங்கன்னா சில பேர் வந்து துளசி பிளான்ட் வந்து காடா நினைச்சி கும்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து மெல்லுனா வந்து ஒரு காடை வந்து அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பட் சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசியில் வந்து ஆர்சனிக் அப்படின்ற ஒரு ஆஸ் கெமிக்கல் இருக்கு ஸோ அதை நம்ம பல்லில் படும்போது நம்ம எனாமில் டீக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம பல்லு வந்து எல்லோவாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் வந்து சியூ பண்ணக்கூடாது ஸ்வாலோ பண்ணிடணும் அதாவது மெல்ல கூடாது முழுங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு வந்தா நம்ம குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு டெத் நடந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல டிசீஸ் என்னன்னே தெரியாமல் இறந்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரியாமலே இறந்துருப்பாங்க வேக்சின்லாம் அப்போலாம் நிறைய டிசீஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கல இப்பதான் நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டு நல்லா வளர்ந்ததுனால நிறைய வேக்சின் கண்டுபிடிக்கணும் சோ அப்போ என்ன டிசீஷனே தெரியாம இறந்துருப்பாங்க இல்லையா ஸோ அதனால அந்த அந்த டெத்ன இடத்துக்கு போயிருக்கும் போது அவங்க அந்த டிசீஸ்னால நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து குளிச்சிடணும் அப்படின்னு சொல்வாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசார்ட் அதாவது பள்ளி நம்ம மேல விழுந்தா கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அது விழும்போதே வந்து நிறைய பாய்சன் கெமிக்கலாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் விழும் ஸோ அது நம்ம மேல படும்போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ தான் வந்து பல்லி மேல விழுந்தா கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலா இல்லை கடை வாசலாம் நிறைய அதிகமாக பாத்துருப்போம் என்ன அப்படின்னா லெமன் அண்ட் green chili வந்து கட்டி ஹேங் பண்ணி விட்டுருப்பாங்க அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா லெமன் green chili ல வந்து நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்கும் கல அது க அந்த விட்டமின்ஸ்ல கலக்கும் போது ஒரு அசிடிக் ஸ்மெல் வரும் சோ அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இன்செக்ட்லாம் அவ்வளவா வராது ஸோ அதான் வந்து லெமன் அண்ட் கிரீன் சிலையெல்லாம் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க பட் இப்போ யார்கிட்டயாவது போயிட்டு எதுக்கு இதை கேட்டு கேட்டுறீங்க அப்படிலாம் கேட்டா இதுக்கு சம்பந்தமே இல்லாம டிஃபரெண்டா ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க முன்னோர்கள் அப்படின்னா இன்செக்ஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்காக தான் இதை வந்து கட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வவ்வால் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வவ்வால் வரும்போதே வந்து நிறைய டெட்லி டிசீஸ்லாம் கேரி பண்ணிட்டு தான் வரும் இந்த ராபிஸ் நிஃபா அந்த மாதிரி ஸோ அப்போலாம் வந்து ராபிஸ்க்கு நிஃபாக்குலாம் வந்து வேக்சின் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் அந்த வவ்வால்னால ஏதாவது ஹியூமன்ஸ்க்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்துடுவாங்க அப்போலாம் இப்போ நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஏன் இதை சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்துடுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் வந்து வவ்வால் புகுந்துச்சுன்னா அந்த வீட்டில் யாராவது இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுது போனதுக்கப்புறம் வீடு பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ ஏன் அதை சொல்றாங்கன்னா அந்த அப்போலாம் வந்து அதிகமா நைட்ல லைட்லாம் இருக்காது இப்போ லைட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா சோ அப்போ வந்து லைட் இருக்காததுனால இப்போ நம்ம காலையில் ஏதாவது நடமாடும் போது சின்ன திருகாணியோ இல்லை காசு ஏதாவது கீழே விட்டோம்னா நைட்டுல இருந்து நம்ம பெருக்குனா நம்மளுக்கு கண்ணே தெரியாது ஸோ அதை பெருக்கி அப்படியே குப்பத்தட்டில் போட்டுரும் ஸோ அப்புறம் அப்புறம் தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா ஸோ அதனால தான் வந்து பொழுது போனதுக்கு அப்புறம் பெருக்கக்கூடாது அது வீட்டில் இருக்க லக்ஷ்மி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகணம் அப்போ வெளியே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டூரிங் எக்ஸ் வந்து நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வெளியே போயிட்டு நம்ம வானத்தை தான் பார்த்தோம்னா நம்ம கண்ணு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் வந்து கிரகணம் அப்போ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் வந்து இந்த மென்சுரேஷன் டைம்ல வந்து விமன்ஸ் வந்து எதுவுமே தொடக்கூடாது எதுவுமே எங்கேயும் போகக்கூடாது ஒரு ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த மென்சுரேஷன் டைம்ல வந்து விமென்ஸ்க்கு வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து சீவியர் ஸ்டொமக் பெயின் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் தான் வந்து நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் ஒரு ரூம்ல இருங்க அப்படின்னு சொன்னது மற்றபடி நம்ம அந்த நேரத்துல இம்பியூரா இருப்போம் அப்படின்னா எதையும் தொடக்கூடாது டெம்பிள்ஸ்க்கெல்லாம் அலவ் பண்ண மாட்டாங்க இம்பியூராக இருப்போம் அப்படின்ற ஒரு காரணத்தினால பட் அதை நம்ம ரொம்பவே தப்பா புரிஞ்சிட்டு ரொம்பவே தப்பான ஒரு சூப்பர் ஸ்டேஷியஸா மாறிச்சு அதாவது மென்சுரேன் வந்து தொட்டா தீட்டு பாவம் அப்படின்னு எக்கச்சக்கமான வந்து தப்பான ஒரு சூப்பர் ஸ்டேஷியஸா மாறிடுச்சு பட் ஒரு நல்ல எண்ணத்தில் சரி இந்த நேரத்துல உங்களுக்கு வலி இருக்கும் அதனால அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்த கூடாது தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் ரூம்ல வச்சிருவாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்ல சோ இந்த ரீசன் நம்ம புரிஞ்சுக்கணும் எதுனால இப்படி பண்ணாங்க நம்ம முன்னோர் அப்படின்னு சொல்லி சோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது தயிரோட சக்கரை கலந்து சாப்பிட்டு போனா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கரோட சுகர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போனா லக் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம தயிர் சாப்பிடும்போது நம்ம ஸ்டொமக் வந்து கூல் ஆயிடும் பிளஸ் நம்ம இது சுகர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சுகர்ல குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜி தரும் இல்லையா சோ ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம்னா நம்ம காமன் எனர்ஜிக்கா போனா கண்டிப்பா அதுல சக்ஸஸ் கிடைக்கும் இல்லையா சோ அதனாலதான் வந்து தயிரோட வந்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போனா நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ டோட்டலா ஒரு சிக்ஸ்டீன் சூப்பர் ஷேஸ் பார்த்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் பண்ணுங்க எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யறோம் செய்யக்கூடாத அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுங்க தெரியாம செய்யக்கூடாது இந்த மாதிரி மூடு நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் தான் வரும் சோ என்னோட பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஐ சண்டில் தான் திஸ் இஸ் பாய் பாய் ஃப்ரம் நான் ஃபார் டேக் கேர்